அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூர். இப்பொழுது ஐயப்பனுடைய சாஸ்தா ஐயப்பனுடைய ஒரு வரலாறு. நிறைய ஐயப்ப பக்தர்கள் நிறைய சாமி கும்பிட்டு வர்றாங்க. அவர் ஒரு மிகப்பெரிய ஆதி காலத்திலேயே ஐயப்பனை கும்பிடணும், முருகர் கும்பிடணும். அந்த காலத்தில் முருகருக்கு மாலை போடுவாங்க, இல்லாட்டி ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தீய சக்திகளை விளக்கி ஒரு வீடு வாசலை சுத்தபத்தமாக வச்சு பயமில்லாமல் இருக்கணும்னு சொன்னால் அது ஐயப்பனுக்கு மாலை போட்டால் மட்டும்தான் பயப்படுவாங்க. அவ்வளோ பெரிய சக்தி ஐயப்பனுக்கு உண்டு. அவர் ஆயில நல்ல பலப்படுத்தி கொடுக்கக்கூடியவர். சாகாத வரம் பெற்ற சபரிமலை ஐயப்பன் என்று பொருள், ஆயில் கட்டி. அப்போ அந்த ஜாதகத்துல மெயின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஒரு மாதம் இருக்குது. ஐயப்பனை என்னைக்கு அதிகமான பவர் அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பங்குனி உத்தர தன்னைக்கு ஐயப்பனை போய் பார்த்துட்டு வந்தால் உங்க ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். இதை செய்து பாருங்க, மிகப்பெரிய பிரம்மாண்டமா. நெய்தேங்காய் முத்திரிச்சு காணிக்கை கொண்டு போய் சபரிமலை சன்னிதானத்துல கொண்டு போய் நீங்க சமர்ப்பணம் செய்துட்டு நீங்க பங்குனி உத்தர தன்னைக்கு ஐயப்பனை நீங்க பார்த்துட்டு வந்தாச்சுன்னா உங்க ஜாதக அருமையர். அந்த காலத்திலேயே ஐயப்பனுக்கு வந்து ஜாதகத்துல ஏன் சாகாத வரம் பெற்றவர் சபரிமலை ஐயப்பன் என்று பெயர் வச்சாங்கன்னா, சாகாத வரம் வாங்கிறதுக்கு சனி அவங்களுடைய உடைய என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி என்பது கருப்பு, சனிதான் ஆயுள் காரகன். அதனாலதான் ஐயப்பனுக்கு அந்த துணியை வந்து கருப்பு வச்சிருந்தார். அதனால அது பங்குனி உத்தர தன்னைக்கு மீன மாசத்துல கொண்டு போய், பங்குனி மாசம் சூரியன் போய் மீன ராசியில உத்தர நட்சத்திரத்துல வரும் காலத்துல ஐயப்பனுக்கு வந்து அவ்வளவு பெரிய சக்தி உருவாகி ரொம்ப பவரா இருக்கு. எல்லா நாட்களும் இயற்கையான சக்தி இருக்கும், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதிகமான டிகிரி பவரா இருக்கும். அதனாலதான் ஐயப்பனை வந்து பங்குனி உத்தர தன்னைக்கு சாமி கும்பிட்டு வாங்க. அடுத்தது பங்குனி உத்தரம் முடிச்சுட்டு வந்தனே அடுத்த சித்திரை பிறக்கும். சித்திரை பிறந்தாலே சித்திரக்கனி என்பது நம்மளுடைய ஜாதகத்துல வருஷ பிறப்பு. அந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ள சுபகாரியங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும். வீடு வாசல் கட்டுவாங்க, தொழில்துறை அமைப்பாங்க, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும், பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும், அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், நம்பிக்கை நாணயமா வாழுவாங்க, வீட்டுக்குள்ள நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இருக்கும். இது எல்லாம் இங்கிருந்து வந்ததுதான். இதை செய்துட்டு வாங்க, உங்களுடைய ஜாதகம் அருமையா வேலை செய்யும். பங்குனி உத்தர தன்னைக்கு சனி பகவானை தரிசனம் பண்ணி சனியோட ஆதிக்கம் தான் அந்த ஐயப்பன். அதனால ஐயப்பனை நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தால் உங்க வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமா இருக்கும் என்று சொல்லி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சுப மாரிமுத்து, நன்றி, வணக்கம்.